இன்றைக்கி இந்த வீடியோவில் 124 டோட்டல் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். ஃபயர்மேன் கேட்டகரியில் 21,700 மாத சம்பளம், லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 10/4/2023. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜாப், ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் வேலையில் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற விருப்பம் இருக்கும். பட் நிறைய பேர் வந்து ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் படிச்சுட்டு நம்மளால் ஐடி ஜாப் எடுக்க முடியுமா, இல்லைன்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், 2-3 அரியர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளால் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப்பில் ப்ளேஸ் ஆக முடியுமா, இல்லை ஏதோ ஒரு டிகிரி ஏதோ ஒரு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளாலையும் ஐடியில் ஜாயின் பண்ண முடியுமா இப்படின்னு நிறைய ஒரு சந்தேகங்கள் இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் நம்மளாலையும் ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் வே அப்படின்றவங்க இன்டென்சிவ் 2.0 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா இந்த ஐடி கம்பெனியில் நம்ம ஈஸியாக ஜாபில் ஜாயின் பண்ணலாம். இவங்க யார் அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸில் ஐஐடி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் படித்து மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் கூகுள் எல்லாம் வேலை பார்த்தவங்க அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட 1200+ கம்பெனிஸோட ஹையரிங் பார்ட்னராக இந்த நெக்ஸ்ட் வேவ் இவங்க இருக்காங்க. ஸோ ஈஸியாக இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் டாப் எம்என்சியில் ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடலாம். ஸோ இதை பற்றின மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெமோ லிங்க்குக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெமோவில் நீங்கள் எல்லா சந்தேகங்களும் கேட்டுக்கலாம். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், உங்களை ஐஎஸ்டி குவாலிஃபிகேஷன் கொடுத்து இந்த டெமோவை புக் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து பாருங்கள், டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் கம் ஃபயர்மேன். ஸோ இதில் டோட்டலாக 83 வேகன்சி, அதிகமான வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க. சப் ஆஃபீஸர் பியில் 28, ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஏல ஒரு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெபுட்டி சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் ஏல ஒரு 2 வேகன்சி, டெக்னிக்கல் ஆஃபீஸரில் ஒரு 3 வேகன்சி, சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் ஏல ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 127+ காலியிடங்கள் இருக்கு. அண்ட் இதில் போஸ்டிங் வைஸ் என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் என்ன எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர், ஸோ ஃபயர்மேன் இந்த கேட்டகரியில் குரூப் சி நான் கெசட்டடில் வரக்கூடிய போஸ்ட், 21,700 மாத சம்பளம், மேக்ஸிமம் ஏஜ் 27 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் சப் ஆஃபீஸர், ஸ்டேஷன் ஆஃபீஸர், டெபுட்டி சீஃப் ஃபயர் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமான சேலரி ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 ஓபிசி 3, பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு 10 ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓப்பனிங் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜி அதாவது நியூக்ளியர் ஃபியூல் காம்ப்ளெக்ஸ் இங்கேருந்து இந்த ஓப்பனிங் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். 11/3/2023 நீங்கள் லாஸ்ட் டேட் 10/4/2023, அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் ஃபயர்மேனுக்கு 12th, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எலிஜிபிள். அண்டு லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1 ஒரு ஃபயர் சம்மந்தமான சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு 5 வேணும், டெபுட்டி சீஃப் ஃபயருக்கு 6 எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் இந்த போஸ்டிங் இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும், இந்த இன்ஜினியரிங் டிகிரி டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிக்கு இன்ஜினியரிங் டிகிரி முடித்தாலே போதும், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஸோ இதுவும் அந்த லாஸ்ட் ஃபயர்மேன் போஸ்ட்டும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் செலெக்ஷன் ஸ்டேஜஸ்லாம் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் 20 மார்க், சயின்ஸில் ஒரு 20, ஜெனரல் அவன்ஸில் ஒரு 50, டோட்டல் 50 மார்க் இருக்கும். அண்ட் அடுத்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மெயின்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாமே செலெக்ஷன் ஸ்டேஜஸ் தான். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஹைட் என்ன இருக்கணும், செஸ்ட்டு வெயிட்டு எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அண்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்கும்ன்றதும் டேபிள் கிளம்பில் பார்த்துக்கலாம். Table 1, Table 2 நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். அண்ட் இதற்கு ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க், ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் பதவி டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் கம் ஃபயர்மேன் இதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 100 ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஸோ மற்றதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, 500 ஃபீஸ் பே பண்ணணும். இன்ஜினியரிங் எந்த ஸ்ட்ரீம் படிச்சிருந்தாலும் அதுக்கு எலிஜிபிள். ஸோ லாஸ்ட் போஸ்டிங் எல்லாருமே எலிஜிபிள் ஆவீங்க, 100 ஃபீஸ் பே பண்ணணும். அண்ட் எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ் அண்ட் பிடபிள்யூடி
எக்ஸர்வீஸ்மேன் இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.